வணக்கம் ஜோதிட நண்பர்களே, ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான், ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள், 12 கட்டம், 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. துலாம் ராசி சிம்ம லக்னம். இந்த துலாம் ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களை ரொம்பவுமே ப்ராக்டிக்கலான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். தைரியசாலிகள், தன்னம்பிக்கை மிகுந்தவங்க, புகழை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. லைஃப்பில் இவங்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய லைஃப் கோலாகவே அமையும். மனிதனாக பிறந்ததுக்கு ஏதாவது ஒன்று பிரயோஜனமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிடிவாதம் மற்றும் கோபம் மிக்கவர்கள், குறிப்பாக இவங்களுடைய மரியாதை நிமித்தமாக அல்லது இவங்க செய்யக்கூடிய காரியங்களை மற்றவங்க சந்தேகப்படுறாங்க, குற்றம் குறி சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. சொந்த காலில் நிற்கக்கூடியவங்க, சுய மரியாதை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க, யாரையும் எந்த ஒரு விஷயத்திற்கும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உதவிகள் அப்படிங்கிறது செய்கிறது தான் பிடிக்குமே தவிர கேட்கறது சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது. அதே போல் இருப்பதை வைத்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இவங்ககிட்ட இருக்காது. பட் என்ன இருக்கோ, அதாவது எல்லா விஷயங்களுமே இவங்ககிட்ட நல்லா கிராண்டாக பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியும் வாழுவாங்க. ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரியும் இவங்க வாழுவாங்க. இருக்கிற விஷயங்களை வைத்து, கிடைக்கிற விஷயங்களை வைத்து எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணி வாழக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே பிழைத்து கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. உணவு சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதே போல் ரொம்பவுமே கட்டுப்பாடு மிகுந்தவங்க. இவங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை அமைத்து கொண்டு அதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்க. இந்த லிமிட்டை நீயும் க்ராஸ் பண்ணாத, நானும் க்ராஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டீசெண்டான அப்ரோச் அப்படிங்கிறது இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். அதே போல் இவங்க ரொம்பவுமே ப்ராக்டிக்கலான நபர்கள். இவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்வாங்க. சும்மா ஏதோ பேச்சுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு வழக்கத்திற்காகவோ அதை சொல்கிறாங்க அப்படின்னா அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அல்ல. எதை செய்தாலும் காரண காரியத்தோடு செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மனம் எதிர்பார்க்கும். அதனால் பல நேரங்களில் இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் விதண்டாவாதமாக மற்றவர்களுக்கு தெரியும். அதே போல் இவங்க ரொம்பவுமே ஸ்திரத்தன்மை வாய்ந்தவங்க. இவங்களுக்கு இங்கேயும் அங்கேயும் அலையிறது அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஒன்றுக்கு 2 வேலை செஞ்சால் பிடிக்காது. செஞ்ச விஷயங்களே திரும்ப திரும்ப செஞ்சால் பிடிக்காது. எதாக இருந்தாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் உண்மையிலே இவங்களுடைய ராசி லக்னம் சரத்தன்மையை பெற்றது. ஆனால் இவங்களுடைய இயல்பு ஸ்திரத்தன்மையை பெற்றதாக அமையும். இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கும்.
நார்மலாகவே இந்த துலாம் ராசி சிம்ம லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அலைச்சல்கள், விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இவங்க சும்மா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கொடுத்தோம் அப்படின்னாலாம் செஞ்சு முடிச்சிட முடியாது. இவங்க வந்து 100% எஃபர்ட் போட்டே ஆகணும். ஆனால் அதே போல் நிறைய வேஸ்டேஜஸ் அப்படிங்கிறதும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது விஷயங்கள், காரியங்கள், நபர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களும் ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கும். பட் அதையும் வைத்து சில உபயோகமான விஷயங்களை மாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் வல்லவர்கள், காரசாரமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும், கொஞ்சம் கண்டிப்பானவர்கள் தான். விடாமுயற்சி உடையவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் நேர காலம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அதனால் சில விஷயங்களை டக்கு டக்குன்னு முடிச்சிடுவாங்க, சில விஷயங்களை கொஞ்சம் டிலே பண்ணி தான் முடிக்கவும் செய்வாங்க. பட் எடுத்த காரியத்தை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. சாகசங்களில் விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. திறமைகளை பாராட்டக்கூடியவங்க, திறமையாளர்களை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடினமாக உழைக்கக்கூடியவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடியவங்க. யாராவது சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. காரண காரியத்தோட யார் எந்த ஒரு விஷயத்தை திறம்பட செய்தாலும் அதில் இவங்களுடைய பாராட்டுக்கள் நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சியற்ற மனிதர்கள் போல இருப்பாங்க. இவங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்ற விஷயங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்த தெரியாது. உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. ஆடம்பரமான விஷயங்கள், ஆர்ப்பாட்டமான விஷயங்களில் இவங்களுக்கு பெருசாக ஈடுபாடுகள் இருக்காது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சேமிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முனைப்போடு இருப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வரவு செலவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்ணும் கருத்துமாக செயல்படுவாங்க. சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தால் பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் அதுவே அசுப கிரகங்களுடைய தாக்கம் இருந்தது அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த துலாம் ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்க முற்படுவது நல்லது. ஏன்னா இயற்கையாகவே இவங்க ரொம்பவுமே நேர்மையானவர்கள். அதனால் இதனால் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்தது அப்படின்னாலும் அதெல்லாம் இவங்களால் ஏற்றுக்கொள்ளவோ தாங்கிக் கொள்ளவோ முடியாது. அதனால் சைக்கலாஜிக்கலாகவும் சென்டிமெண்டலாகவும் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் அதே போல் இவங்களுக்கு எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா நார்மலாகவே இவங்களுக்கு கோபங்கள், எரிச்சலான உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் அவசரப்படவும் செய்வாங்க. இதனால் கொஞ்சம் தேவையில்லாத விரோதங்கள், எதிர்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் அளவான ஈடுபாடுகளே இருக்கும். பெரும்பாலும் வெளி இடங்களுக்கெல்லாம் இவங்க அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. அப்படியே அந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருந்தாலும் கூட அதெல்லாமே மிகுந்த அலைச்சலோடும் சிரமத்தோடுமே இருக்கும். அதற்காக எதுலையுமே கலந்து கொள்ளாமல் விலகி இருக்கக்கூடியவங்களும் அல்ல. ஒரு அளவான வகையில் பொது விஷயங்கள், பொது காரியங்கள், மற்றவங்களுடைய விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பயம் அறியாதவர்கள், துணிவே துணை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல யோசனைகள் இருக்கும். ஆனால் செய்யணும்னு இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பயமோ பதற்றமோ சந்தேகமோ இருக்காது, துணிவோடு செயல்படுவாங்க. ஸோ நார்மலாகவே இவங்களுக்கு பய உணர்வு அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவு. பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் விருப்பங்கள் இருக்கும். அதாவது தனிமை சார்ந்த பிரயாணங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதே போல் ஆன்மீக ரீதியான விஷயங்களும் ஈடுபாடு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் நேச்சுரலாகவே இவங்க ப்ராக்டிக்கலான நபர்கள் அப்படிங்கிறதுனால இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம், சாஸ்திர சம்பிரதாயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பெருசாக ஈடுபாடுகள் இருக்காது. காரண காரியங்களோடு இது இப்படி தான் அப்படின்னு புரிந்து கொண்டு செயல்படுறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நாட்டமுடையவங்களாக இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் வேகத்தையும் அவசரத்தையும் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு டென்ஷனோடைய கொஞ்சம் ஹரிபரியாக வேலை செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்களில் இவங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி காரியங்களை முடிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை விரும்பக்கூடியவங்க அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களில் இவங்களுக்கு பேராசை அப்படிங்கிறது உண்டு. அதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்காது அல்லது கிடைக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதற்கான காரணமும் அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்பவும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் எல்லா விஷயங்களையும் அல்ல, ஒரு சில விஷயங்களில் மட்டும் அவங்களுக்கு பேராசை அப்படிங்கிறது அதிகம் உண்டு.
ரெஸ்ட் லைஃபை அதிகம் விரும்பக்கூடியவங்க. அதாவது சும்மா ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, உழைப்புக்கேற்ற ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் இவங்க ஃபாலோ பண்ணியே ஆவாங்க. குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே அமையும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கான ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் எப்போவுமே ஒரு சாதகமான வகையிலே இருக்கும். அதாவது இவங்களுடைய பங்களிப்புகள், இவங்களுக்கான உரிமைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே எல்லா விதத்துலேயும் சாதகமாகவே இருக்கும். பட் அதுக்காக ரொம்ப பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது, அதுக்காக ரொம்ப மோசமான விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது. இவங்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது, கடமை இசை பலனை எதிர்பாராத அப்படிங்கிற ஒரு நிலையில் அந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும். பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும், பட் ஒரு அளவான அமைப்பு தான். இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் அங்கே பெருசாக இடம் இருக்காது. அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. பட் சப்போர்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அந்த வகையில் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பட் பொதுவாகவே இவங்களுடைய பெற்றோர்களுக்கு வெளி இடங்களில் அல்லது உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிங்கிறது அப்பப்போது வந்து போய்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டுக்கிறதே நல்லது. அதே போல் இவங்களுடைய தாயாருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மருத்துவ ரீதியான விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நார்மலாகவே இந்த துலாம் ராசி சிம்ம லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க உடன்பிறப்புகளின் பிரியர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் எதற்காகவும் யாருக்காகவும் அவங்கள விட்டு கொடுத்து போக முடியாது. மூத்த உடன்பிறப்புகளாக இருந்தாங்கன்னா அவங்க மேலே மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும். அதுவே இளைய உடன்பிறப்புகளாக இருந்தாங்கன்னா பாசம் பற்றுதல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான சந்தோஷங்களை பெறுவதும் சங்கடங்களை பெறுவதும் உடன்பிறப்புகள் வகையிலிருந்து தான் அமையும். இவங்களுடைய வாழ்க்கையில் உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத மற்றும் முக்கிய நபர்களாக இருந்து வருவாங்க. எல்லா விஷயங்கள்லையுமே அவங்களுடைய பங்களிப்புகள் நிச்சயமாக இருக்கும். மேலே சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தால் உடன்பிறப்புகளோடு ஒற்றுமையாக வாழ்ந்து பேரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டாகும். அதுவே அசுப கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தது அப்படின்னா உடன்பிறப்புகள் வகையில் சங்கடங்கள் அப்படிங்கிறது உண்டு. இருந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் விலகி இருந்தாலும் கூட எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வரும். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான நபர்களாகவே அமைவாங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பட் நேச்சராகவே ஜோதிட ரீதியாக துலாம் ராசி ரீதியாகட்டும் சிம்ம லக்ன ரீதியாகட்டும் இந்த வாழ்க்கை துணை அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ட்ரவர்சியானது தான். அதாவது இவங்க எந்த அளவுக்கு அந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அக்கறை அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயங்கள் அமையும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் இவங்க அந்த விஷயங்களை எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ நார்மலாகவே இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். அதே போல் அவங்களுடைய பெற்றோர்கள் மேலே தான் அதிக நம்பிக்கை வைப்பாங்க. பெரும்பாலும் பிறந்த வீடு பெருமை பேசக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. ஸோ வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அனுசரிப்புத்தன்மை அப்படிங்கிறது தேவைப்படும். காதல் சார்ந்த விஷயங்களில் அளவான ஈடுபாடுகள் இருக்கும். காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய காதலர்கள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா அது கைகூடும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். இவங்களுடைய குழந்தைகள் ரொம்பவுமே புத்திசாலியான நபர்களாக இருப்பாங்க. இவங்களைப் போலவே இவங்களுடைய குழந்தைகளும் காரண காரியங்களோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடும் யூகத்திறனோடும் செயல்பட்டு வருவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கை விரும்பக்கூடியவங்க, சொந்தக்காலில் நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் இவங்களும் இவங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கண்ணும் கருத்துமாக செய்து கொடுப்பாங்க. குழந்தைகளை வழி நடத்தி செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ நார்மலாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் வகையில் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான விஷயங்கள் உண்டு. பெரும்பாலும் இவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே காரியவாதிகளாக தான் இருப்பாங்க. ஸோ அதற்கு தகுந்த விஷயங்களில் சிறப்புகள் அப்படிங்கிறது தானாகவே இருக்கும். அதே உறவினர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்டு. தேவைன்னா ஒட்டிப்பாங்க, இல்லைனா விலகிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். சொத்து சுகங்கள் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு அளவான ஈடுபாடுகள் தான் இருக்கும். அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய எஃபர்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அமையும். பட் நார்மலாகவே தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு இந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் கம்மி தான். ஏற்று சுரக்காக கூட்டுக்குதவாதுன்னு சொல்லக்கூடியவங்க நாலேஜபிள் பர்சன் தான். பட் ப்ராக்டிக்கலான விஷயங்களில் தான் இவங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும்.
தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள். நார்மலாகவே சுய திறன் அதிகம் இருக்கிறவங்கனால மற்றவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இவங்களால் செயல்பட முடியாது. ஸோ இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்து வருவாங்க. அது வேலையாகட்டும் சுய தொழிலாகட்டும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கே பலன் கொடுக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது குறைவு தான். அதாவது தேவைக்காக அந்த விஷயங்களை ஈடுபடுவாங்களே இல்லாமல் அபிப்பிராயங்கள் அப்படிங்கிறது இந்த விஷயங்களில் ரொம்பவுமே குறைவு. ஸோ ஓவராலாக இந்த துலாம் ராசி சிம்ம லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க தன்னம்பிக்கை மிகுந்தவங்க, தைரியமான நபர்கள். சுய ஜாதகம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பேரும் புகழோடு மற்றவர்களுக்கு உபயோகப்படக்கூடிய வகையில் ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.